அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எம்பிஎஸ் வந்து எப்படி வந்து மதர் போர்டே இல்லாம ரன் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்எம்பிஎஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் சிபியூருக்கு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்குமே பவர் தரக்கூடியது இந்த எஸ்எம்பிஎஸ் தான். ஸ்விட்ச் போர்ட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஆன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சிபியூக்கு முன்னாடி வந்து ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணலான்னு ப்ரெஸ் பண்ணுவீங்க. அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். மதர் போர்டிலேருந்து ஒரு ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்க்கு வரும். அங்கே மதர் போர்டில் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வெளியே வரும். ஒரு சில கண்டிஷன்ஸில் நம்ம பவர் சப்ளையவே எடுத்து தனியாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதாவது 12 வோல்ட் 5 வோல்ட் சப்ளைக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ எப்படி வந்து மதர் போர்டை வந்து மதர் போர்டே இல்லாமல் எப்படி வந்து எஸ்எம்பிஎஸ் ரன் பண்ணி பார்க்க வேணும்? அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணுவோம் எப்படி எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டே இல்லாமல் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் வந்து எப்படி எஸ்எம்பிஎஸ் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி எஸ்எம்பிஎஸ் ரன் பண்ணிடும்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒயர் இருக்கும், நீங்கள் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுற ஒயர். இந்த ஒயர் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஒயர் வேணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயர்லாம் தேவையில்ல, கொஞ்சமாக தான் வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் பீஸ் ஆஃப் ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு அதை ஷார்ப் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு சைடு ஷார்ப் பண்ணிட்டேன். இன்னொரு சைடும் ஷார்ப் பண்ணிடுங்க. நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஏன்னா கனெக்ஷன் கொடுக்குறப்ப ஏதாவது கரண்ட் அடிச்சிருமான்லாம் பயப்பட தேவையில்ல. ஏன்னா வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து வெளியே வர்றப்பே பார்த்தீங்கன்னா டிசி கரண்டில் தான் வருது. அதனால் மேக்ஸிமம் வந்து 12 வோல்ட்டுக்கு மேலே வெளியவே வராது. அதனால் நீங்கள் பயந்துக்கவே தேவையில்ல. நீங்கள் சிம்பிளாகவே பண்ணலாம், ஷாக்லாம் அடிக்காது. ஓகே, இந்த ஒயரை வந்து நான் எடுத்துறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒயர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒயர் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு யூ ஷேப்பில் மடக்குங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் மடக்கிட்டேன். மடக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு அதாவது வந்து இந்த பெரிய கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய கேபிளில் க்ரீன் ஒயர் இருக்கும் சரிங்களா. க்ரீன் கலரில் ஒரே ஒரு ஒயர் மட்டும் க்ரீன் கலரில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நிறைய ஒயர் இருக்கும். அப்போ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த க்ரீன் ஒயரையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளாக்கில் வந்து திக் பிளாக்கில் வந்து ஏதோ ஒரு பிளாக்கில் வந்து நம்ம அதை வந்து இப்படி வந்து ஜாக் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஆன் பண்ணிடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு இப்போ பவர் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நீடில் விடுறேன். சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலை. அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாதி கம்பிகளை வந்து எடுத்துடலாம், பாதி கம்பியை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா பாதி கம்பி ரிமூவ் பண்ணிட்டேன். மறுபடியும் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரிமூவ் பண்ணேன், இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு சைடும் ரிமூவ் பண்ணியாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சைடுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் யூ ஷேப்பில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணி அந்த பிளாக் ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு நான் நீடில் விடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நீடில் உள்ளே போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் க்ரீன் ஒயரில் டச் பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரொட்டேட் ஆனாவே எல்லாமே பவர் சப்ளை வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையும் ரன் ஆகுது, பார்த்தவே தெரியும். அவுட்புட் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு பவர் சப்ளை ரன் பண்ணுறேன்னு பார்த்துருந்துருப்பீங்க, மதர் போர்டு இல்லாத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன மாதிரி வீடியோ போகிறதுங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பீஸ் அவுட்.